இங்கே ஒரு தம்பி வந்திருந்தார். சார், நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 மார்க் 3 மார்க்கில் போயிடுது. என்னுடைய கவனம் முழுவதும் நானும் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறேன், ஆனால் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நான் பார்த்தேன், சரி தம்பி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை படிக்கிறது தாங்க வேலை, வேறு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னாரு. எவ்வளோ நேரம் தம்பி ஒரு நாளைக்கு படிக்கிறீங்கன்னு? படிக்கணும்னு ஆர்வம் தான் சார் நினச்சிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறது தான் என்னுடைய மொத்த எய்ம், எப்படியாச்சும் போகணும் தான். ஆனால் வந்து அது பொழுதுக்கும் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, ரைட்டு, ஓகே. அப்புறம் நான் என்ன சொன்னேன், கையில் ஃபோன், பெரிய ஃபோனை வச்சுருந்தார். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தம்பி நீங்கள் மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவருக்கு ஒன்றும் புரியல. சார் அப்படின்னா அப்படின்னாரு. இல்லைப்பா, ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்குற அப்படின்னு தெரியலையே சார்னார். ஒரு சர்வே ஒன்று எடு, காத்தாலிருந்து ராத்திரி வரலும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீ வந்து மொபைல் பார்க்குறங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்ன பண்ணார், லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னார், ஒரு நாளில் வந்து 8 மணி நேரம் எதில் இருக்காருங்க, ஃபோனில் இருக்கிறாரு. நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்பா அப்படின்னேன். எவ்வளோ நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் தூக்கம் 8 மணி நேரம் போயிடும். அப்புறம் மீதி நம்ம கடமைகள் அது இதுன்னு எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் போயிடுச்சுன்னா 12 மணி நேரம் போயிடும். 12 + 8 = 20. 20 ல 4 மணி நேரம் இந்த இதில் 4 பார்த்த எனர்ஜி, ஃபோனில் பார்த்த எனர்ஜிலாம் டயர்ட்னஸ் இல்லாக்கு. அப்புறமேட்டு கண்ணை முடிச்சு படித்தா என்ன ஆகும் படிப்பில்? அப்போ பெரிய அளவில் ஒன்றால் என்ன பண்ண முடியாது, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது பிரைமரியா, உன்னுடைய கோரான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பிரைமரியா? எது பிரைமரி? அவங்கவுங்களுக்கும் ஒரு எய்ம், எத்தனையோ பிரச்சனை இருக்குதுல்ல, அந்த பிரச்சனைக்கான வெளியில் செயல் செய்கிறது முக்கியத்துவம் டார்கெட் கொடுக்கணுமா, வேற ஏனமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, சொல்கிறது புரியுங்களா? அப்போ என்ன சொல்லிட்டேன், என்ன சொன்னேன்னா, நீ வந்து இந்த மொபைலை பார்க்க வேணாம்னு சொல்ல, இதை பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல, அதை வச்சுக்க. காத்தால் நேரமாக எழும்புறைனா முதல்ல வந்து ஃபோன் எடுக்கக்கூடாது. ஒரு 2-3 மணி நேரம் என்ன பண்ணிடணும், படிக்கணும். படிச்சுட்டு ரிலாக்ஸுக்கு ஒரு 1/2 நேரம் 1 மணி நேரம் மொபைல் பார்க்குறது தப்பு இல்லை. அதாவது ஃபோன் பார்க்குறத பிரைமரியாக இருந்ததை செகண்டரி தேர்டரியாக மாற்றிக்க, படிப்பை என்ன பண்ணிவிடு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. இதுதான் ஒவ்வொரு அடிக்ஷனுக்குமே காரணம் என்னங்க, நாம் எதில் போயிடுறோம், தேவையில்லாத அந்த விஷயத்திலேயே நம்ம முழுகி போயிடுறதுனால செய்ய வேண்டியதை நம்ம என்ன பண்ணிடுறோம், கோட்டை விட்டுறோம். சொல்கிறது புரியுதுங்களா? எது முக்கியங்கிறது, எது முக்கியத்துவங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? அந்த முக்கியத்துவத்துக்கு நம்ம பிரைமரியாக கொடுத்துட்டு மீதியெல்லாம் என்ன தள்ளிடணும், பின்னாடி செகண்டரி தள்ளிட்டிங்கன்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? Bye.